நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்கள் அனைவரையும் ஒரு சிறப்பு நேர்காணல் ஊடாக இன்றைய தினம் சந்திப்பது எட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழர்கள் மத்தியிலே இப்போது ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொள்ளலாம் என இருக்கின்றோம். தை முதல் நாள் தமிழர்களுடைய புத்தாண்டா இல்லையா என்பதுதான் இப்போது மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. தை முதல் நாள் தைப்பொங்கல் தினத்தன்று தமிழர்களுடைய புத்தாண்டாக கொண்டாடப்படுவதாகவே சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஒரு சிலர் சித்திரை மாதம் 14ஆம் தேதிதான் தமிழர்களுடைய புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் கூட இப்போது சனவரி மாதம் 1ஆம் தேதிதான் தமிழர்களுடைய புத்தாண்டு என்கின்ற அடிப்படையிலும் கொண்டாடி வருகின்றார்கள். ஆனால் அறிவியல் ரீதியாகவும் ஆதாரபூர்வமாகவும் புள்ளி விவரங்களோடும் நிரூபிக்கப்பட்டிருப்பது தை மாதம் 1ஆம் தேதி தைப்பொங்கல் தினமன்று தமிழர்களுடைய புத்தாண்டாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய தலைமை இருந்தபொழுது தை முதலாம் தேதி தைப்பொங்கல் தினமே தமிழர் புத்தாண்டு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாணை பிறப்பித்தது தை முதலாம் தேதியே தமிழர் புத்தாண்டு என்று. ஆனால் அதனைத் தொடர்ந்து வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011ஆம் ஆண்டு அதனை ரத்து செய்திருந்தது. இருந்தாலும் கூட தமிழர்கள் மத்தியிலே இன்று ஒரு வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. தை முதலாம் தேதியை கொண்டாடுவதா, சித்திரை 14ஐ கொண்டாடுவதா, இல்லாவிட்டால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியை கொண்டாடுவதா என்கின்ற ஒரு வாத பிரதிவாதங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்த முரண்பாடுகளை ஏன் மக்கள் மத்தியில் வருவதற்கான காரணம் என்ன? அறிவியல் ரீதியாகவும் ஆதாரபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மக்கள் தை முதலாம் தேதியை தைப்பொங்கல் தினமாகவும் தமிழ் புத்தாண்டாகவும் கொண்டாடுவதில் என்ன தடங்கள் இருக்கிறது? இது தொடர்பாக நாங்கள் விரிவாக கலந்துரையாடுவதற்காக எங்களோடு மலேசிய நகரில் இருந்து மலேசிய தமிழ் நெறி கழகத்தினுடைய தலைவர் திரு இரா திருமாவளவன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். தமிழர் தலைமை இருந்தபோது தமிழர் தலைமையோடு மிக நீண்ட நெருக்கமான தொடர்பினை கொண்டிருந்தவரும் தமிழர் தேசம் சென்று தமிழர் தலைமையோடு இந்த விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடுவருமான திரு திருமாவளவன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். தை முதலாம் தேதி தைப்பொங்கல் தினத்தன்று தமிழர் புத்தாண்டாக ஏன் நாங்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கான அறிவியல் ரீதியான ஆக்கப்பூர்வமான ஆதாரங்களோடு எங்களுக்கு அவர் சில விளக்கங்களை தர எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு இரா திருமாவளவன் அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். நான் ஏற்கனவே இந்த முகவரியில் குறிப்பிட்டது போன்று மக்கள் மத்தியிலே ஒரு முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்கள் உலா வருகின்றன. ஏன் நாங்கள் தை முதலாம் தேதியை தமிழர் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும், தைப்பொங்கலை ஏன் நாங்கள் தமிழர் திருநாளாகவும் தமிழ் புத்தாண்டாகவும் கொண்டாட வேண்டும் என்கின்ற பல வாத பிரதிவாதங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. நீண்ட காலமாக நீங்கள் தமிழர்கள் மத்தியிலே ஒரு ஆராய்ச்சியினையும் தமிழ் துறை சார்ந்த பல விடயங்களையும் நீங்கள் சரியாகவும் அதே தினம் ஆதாரபூர்வமாகவும் நீங்கள் நிரூபித்து வருகின்றீர்கள். அந்த வகையிலே உங்களிடம் இந்த கேள்வியை வைக்கின்றேன். நீண்ட காலமாக தமிழர்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 14ஆம் தேதியை தமிழர்களுடைய புத்தாண்டாக கொண்டாடி வந்தார்கள். ஆனால் திடீரென்று ஏன் இந்த ஒரு மாற்றம் தமிழர்கள் மத்தியிலே ஏற்பட்டது என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏன் தமிழர்கள் தை திருநாளை தமிழர்களுடைய புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி மக்களிடம் இருக்கிறது? உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். வணக்கம். உலக வாழ் தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பொங்கல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு, தமிழினம் வரலாற்றிலே அனைவரும் உணர்ந்தது போல் அல்லது படித்தது போல் ஒரு பழம் பெருமை வாய்ந்த ஒரு இனம். இந்த வரலாற்று பரப்பில் தமிழருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள், அந்த இலக்கிய வளங்கள் தமிழிலே உள்ளன. தொழிலாப்பியம் ஒரு இன்றைக்கு இருக்கின்ற ஒரு தொன்மை மிகு ஒரு இலக்கண இலக்கிய வரையறை செய்த ஒரு அரிய நூலாக நம்மிடம் இருக்கின்றது, முழு முதல் நூலாக இருக்கின்றது. 2000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட திருக்குறள் நம்மிடம், ஒரு மெய்யியல் வாழ்வியல் நிறை நூல் நம்மிடம் இருக்கின்றது. அதே போல கழக இலக்கியங்கள் நம்மிடம், தொன்மை கால கழக இலக்கியங்கள் உள்ளன. இவ்வளவும் இருந்தும் வரலாற்று பரப்பில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கிற இந்திய பெருநில பரப்பு அல்லது அந்த துணைகண்டம் என்று சொல்கின்ற அந்த இந்திய துணைகண்டத்தில்
அதனுடைய வரலாற்று காலத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஏறக்குறைய ஒரு கிமு 10ஆம் நூற்றாண்டில் வரலாற்றாசிரியர் சொல்வார்கள். அந்த கிமு 10ஆம் நூற்றாண்டு அளவில் ஏறக்குறைய 3000 ஆண்டு கால வரலாறு தான் ஒரு அயலகத்திலிருந்து அயல் இடங்களிலிருந்து ஒரு புதிய ஒரு இனம் அங்கு வந்தேறியதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இது வரலாற்றில் நிறுவப்பட்ட செய்தி. அப்படி வந்த இனத்தினரை ஆரியர்கள் என்று குறிப்பிடுவார்கள். எனவே அந்த வந்தேறி இனமாகிய ஆரிய இனத்திற்கும் அந்த நிலப்பரப்பிலேயே தொல்குடி மக்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள். எனவே அந்த தமிழ் இனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று மோதல், பண்பாட்டு மோதல் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டு காலமாக நிகழ்ந்து வந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றால் அறிய முடிகின்றது. அப்படியான ஒரு சூழலிலே இன்றைக்கு இருக்கிற இந்த ஏப்ரல் திங்களில் வருகின்ற, அதாவது சித்திரை திங்கள் முதல் நாள் வருகின்ற புத்தாண்டு என்பது மிக நீண்ட காலமாக தமிழரிடையே இருக்கின்றது என்று சொல்வதே நம்முடைய இந்த வரலாற்று பரப்பை ஆராயாத, அறியாத ஒரு குழப்பத்தினால் அல்லது மயக்கத்தினால் அறியாமையினால் சொல்கிற ஒரு கருத்தாகவே நமக்கு படுகின்றது. ஏனென்றால் ஒரு நீண்ட காலம் என்று சொன்னால் தொன்மை காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அல்லது நாம் வழங்கிய பழந்தமிழ் சொற்கள் பலவற்றை இன்று நாம் இழந்திருக்கின்றோம். தமிழர்கள் பல்வேறு நிலைகளிலே வடிவ மாற்றம் பெற்றிருக்கின்றார்கள். இந்த தாக்கத்தால் ஒரு இனமாற்றமே மொழி நிலையில் மிகப்பெரிய தாக்கம் நிகழ்ந்து அதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாகி தமிழினம் தன்னுடைய சொந்த நாட்டையே இழக்கின்ற அளவீட்டில் வரலாற்றில் நாம் நம்முடைய விழுமியங்களை இழந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எது நம்முடையது, எது நமக்கு பொருந்தாதது அல்லாதது என்ற ஒரு குழப்பமும் மயக்கமும் இருக்கின்ற ஒரு சூழலில் இந்த சித்திரை திங்களில் கொண்டாடப்படுகின்ற இந்த நாள் என்பது, அது புத்தாண்டு என்று சொல்கிற அந்த வழக்கு என்பது வரலாற்றில் நாம் பிற்கால வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது அது பிற்பாடு திணிக்க பெற்ற வடக்கிலிருந்து வடநாட்டிலிருந்து இந்த சாலிவாகன ஆண்டு என்று ஒரு புது கணக்கு தொடங்க பெற்று அந்த கணக்கின் அடிப்படையில் திணிக்கப்பட்ட ஒரு ஆண்டு கணக்காகத்தான் அது காட்டப்பெறுகின்றது. ஆனால் தமிழ் பண்பாட்டு மரபில், தமிழர் பண்பாட்டு வாழ்வியலில் இந்த சித்திரைக்கு முன்னிடமோ முதலிடமோ கொடுத்ததாக வாழ்வியல் சூழலில் அப்படி இல்லை. அந்த வாழ்வியல் சூழலில் அவர்கள் சித்திரை மாதத்தை ஒரு இயற்கை சூழல் அமைப்பு முறையில் இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு கோடை மாதமாகத்தான் அந்த காலகட்டம் நிகழும். அது வெயில் சூழ்ந்த ஒரு கடும் வெப்பம் நிகழ்ந்த காலகட்டமாக நிகழும். அதனால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக நீராடல் செய்திருக்கிறார்கள். அதாவது கடலில் போய் குளித்திருக்கிறார்கள். இது நீராடு விழாவாக அன்றைய காலகட்டத்தில் நிகழ்ந்த இது புத்தாண்டாக அந்த வழக்கு என்பது மிக பிற்பாடு இந்த ஆரிய வரவால் பிற்பாடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்கம் என்பதாக தான் நமக்கு படுகின்றது. எனவே தொன்மை காலம் என்று பார்க்கின்ற பொழுது தை மாதத்திற்கு முன்னிடம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய கருத்து. ஆனால் ஆதிகாலத்திலே பார்த்தால் பல எங்களுடைய ஆதிக்குடிகளை பார்க்கின்ற பொழுது முதலிலே இயற்கையை வழிபட்டவர்கள். கலாச்சாரத்தினுடைய அல்லது நாகரிகத்தினுடைய வளர்ச்சி என்பது அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது என்று சொல்லலாம். ஆதிகாலத்திலே இயற்கையை வழிபட்ட மனிதன் பின்பு கடவுள் என்கின்ற தோற்றம் இவ்வாறுதான் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைக்குள் ஏற்படுத்தி தானாகவே ஒரு கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து இறைவன் இப்படித்தான் இருப்பார் என்கின்ற ஒரு கற்பனையில் ஒரு உருவத்தை கொடுத்து அதை வழிபடத் தொடங்கிய மனிதன். ஆனால் ஆதிகாலத்திலே ஆதிக்குடிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது காலத்தினுடைய அடிப்படையிலே தான் அந்த வழிபாடுகளும் பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றன என்று வரலாறுகள் சொல்லுகின்றன. இளவேனில் காலமாக இருக்கலாம், தையும் மாசியும் கொண்டது. முதுவேனில் காலமாக இருக்கலாம், பங்குனியும் வைகாசியும் ஆணியும் கொண்டது. கூதிர்காலமாக இருக்கலாம், ஆடியும் ஆவணியும் கொண்டது. முன்பணி காலமாக இருக்கலாம், புரட்டாதியும் ஐப்பசியும். பின்பணி காலமாக இருக்கலாம், கார்த்திகையும் மார்கழியும் என்கின்ற 6 வகையாக பிரிக்கப்பட்டு தான் இதற்கு கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனால் இந்த இடத்துல தான் என்னுடைய கேள்வி வருகிறது. ஒரு இனத்தினுடைய அடையாளம் என்பது இன்னொரு இனத்தினுடைய அபார வளர்ச்சியினால் மழுங்கடிக்கப்படுகின்றது என்கின்ற கூற்று இந்த விடயத்தில் பார்க்கின்ற பொழுது சரியாக இருக்கிறதா? உண்மை. அதாவது இது வரலாற்று பரப்பில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு
ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது தமிழ் இனத்தினுடைய தனித்தன்மைகள் அல்லது விழுமியங்கள் வரலாற்று பரப்பில் தேய்ந்து வந்திருக்கின்றனவா அல்லது இழந்து வந்திருக்கின்றோமா, நாம் வளர்ந்து வந்திருக்கிறோமா, மேலும் வல்லமை மிக்க ஒரு இனமாக இந்த உலக பரப்பில் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய புத்துலக காலகட்டத்தில் நாம் வலிமை பெற்றிருக்கின்றோமா என்ற நிலையில் நாம் கடந்த கால சூழலில் அதாவது வரலாற்றை ஒப்பீடு பார்க்கின்ற போது நமக்கு தெரியும், நாம் இழந்த வரலாற்று குறிப்புகள் தான் அல்லது நிகழ்வுகளைத்தான் நாம் இன்றைய கால பரப்பில் நாம் பார்க்கின்றோம். நாம் வலிமை மிக்க இனமாக ஒரு காலத்தில் இருந்தோம், இன்று அந்த வலிமை நாம் இழந்திருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம் என்று அந்த காரணத்தை நாம் ஆராய்கின்ற பொழுது நமக்குள் ஏற்பட்ட சற்று முன்பு நீங்கள் குறிப்பிட்டது போல இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகுந்த வளர்ச்சி என்று சொல்வதை காட்டிலும் ஒரு புதிய இனம் மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு இனத்தை பார்க்கின்ற பொழுது அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அது அறம் சார்ந்த முறை. ஆனால் அறத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் காழ்ந்து கொள்வார்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை தான் அவர்களுக்கு வரும். தங்களால் இயலவில்லை, அவர்களால் இயல்கிறது என்ற நிலை வருகிற பொழுது அந்த காழ்வு உணர்ச்சி அல்லது காழ்வு மனம் அவர்களை அவர்களோடு இயந்து கலந்து அதை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு மனப்போக்கினை அது உருவாக்கும். இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். வந்தேறிய இனம் என்ற சொல்லப்பட்ட ஆரிய இனம் சிந்துவெளி நாகரிகத்தில் இவற்றை நாம் பார்க்கின்றோம். அந்த சிந்துவெளி நாகரிகம் அழிந்து போனதற்கு இந்த தாக்கமும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். வெள்ளப்பெருக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அங்கு இந்த தாக்கமும் இந்த ஆரிய தாக்கம் அங்குதான் ஒரு முதல் அதாவது வாயிலாக சிந்துவெளி நாகரம் இருக்கிறது. எனவே அதன் வாயிலாக நுழைந்த இந்த மக்கள் பிறகு அவர்கள் படிப்படியாக இதனுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக அம்பேத்கர் சொல்கிறார், இந்தியாவினுடைய தெற்கிலிருந்து வடக்கு வரை ஒட்டுமொத்தமாக பேசிய ஒரே முழு முதல் மொழியாக தமிழ் இருந்தது என்று சொல்லி, ஆனால் இன்றைய நிலைமையில் பார்த்தால் அது திரிவுற்று பல்வேறு மொழிகளாக மாறி திசைந்து போயிருக்கிறது. செந்தமிழ் வழங்குகின்ற நாடாக தெற்கு அதாவது இந்தியாவினுடைய தெற்கு புறம் தமிழ்நாடாகவும் தமிழீழம் மட்டுமே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஒரு தாழ் உணர்ச்சி என்பது தாழ்வு மனப்பான்மையின் விளைவாக விளைந்த தாழ் உணர்ச்சி என்பது ஒரு பழம்பெய இனத்தினுடைய விழுமியங்களை அழிக்கிற அளவுக்கு அவர்கள் தங்களை அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஒரு அரசியல் நுட்பம் என்பது இயைந்து அல்லது ஒன்றை அதன் மயமாக மாற்றுதல் என்று சொல்வார்கள். அசிமிலேஷன் என்ற ஒரு கருத்தியல் அரசியல் இயைந்து அதன் மயமாக மாற்றுகிற கோட்பாடு இன்றளவும் வல்லாதிக்கம் பெற்ற நாடுகள் நாடுகள் சிறுபான்மை இனமாக இருக்கக்கூடிய அந்தந்த நாடுகளுடைய இனங்களை அவ்வாறு அவர்கள் திட்டமிட்டு தங்கள் மயமாக ஆக்குகின்ற தங்களுடைய வலிமையை பெருக்குவதற்காக அவ்வாறு ஆக்குகின்ற ஒரு செயல் திட்டத்தை வகுத்து கொண்டுதான் செயல்படுத்த ஒரு பழம் வாய்ந்த விழுமியங்களை கொண்ட சிறப்புக்குரிய தனித்தன்மை மிக்க தமிழ் இனத்தினுடைய விழுமியங்களை விழுங்கிக் கொண்டு அதை திரித்து கொண்டு அதை அதன் மயமாக ஆக்கி கொண்டு போகிற போக்கைத்தான் இந்த சற்று முழுமை நீங்கள் குறிப்பிட்ட இந்த காட்சிகளை நாம் வரலாற்று பரப்பில் நாம் பார்க்கின்றோம். இன்று அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கூறாகத்தான் இது போன்ற அடையாளங்கள் அந்த அதாவது ஆரியமயமாக்கப்பட்ட அல்லது சனாதன மயமாக்கப்பட்ட அந்த தன்மைகளுடைய அவற்றுக்கு ஒரு துணை போகின்ற கருவிகளாக அவற்றை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதில் அவர்கள் ஓரளவுக்கு என்று சொல்லலாம். ஆனால் ஒரு இனம் நீங்கள் சொன்னது போன்று அந்த இனத்தை வேறு விதமாக மாற்றுகின்ற உங்களுடைய கருத்திலிருந்து என்னுடைய கேள்வி பிறக்கிறது என்னவென்றால், ஒரு இனம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லது அழிவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய மொழி கலாச்சாரம் ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் இன்று எங்களுடைய தமிழ் சமூகம் என்பது அந்நிய கலாச்சாரத்துக்கும் அந்நிய பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் மூழ்கி விட்டதா அல்லது மூழ்கி கொண்டு இருக்கின்றதா என்கின்ற ஒரு பெரும் விவாதம் நடைபெற்று வருகிறது. தமிழ் தைத்திருநாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டிய நாங்கள் அதாவது ஜனவரி மாதம் முதலாம் தேதி தான் தமிழர்களுடைய புத்தாண்டு என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய கலாச்சாரம் மாறி வருகின்றது என்கின்ற ஒரு ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? சனவரி திங்கள் முதல் நாளை புத்தாண்டாக கொள்கிற போக்கு என்பது ஆங்கிலருடைய உலக தாக்கத்தால் ஏற்பட்ட ஒன்று. ஆங்கிலேயர்கள் முழுவதும் சென்று தங்களுடைய அரசாளுமையை பரப்பினார்கள். அதன் பிறகு அதை அவர்கள் நிறுவினார்கள். இது உலக பொது நாளாக நமக்கு மட்டுமல்ல
எல்லா இனத்தாருக்கும், உலகில் வாழ்கின்ற அத்தனை இனத்தாருக்கும் ஒரு பொது நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக அது ஆகிவிட்டது. ஆனால் அது தமிழ் புத்தாண்டு கிடையாது. அதை நாம் வந்து தமிழ் புத்தாண்டு என்று சொல்வது ஒரு அறியாமை. அது தமிழ் புத்தாண்டு கிடையாது, அது ஆங்கில புத்தாண்டு. அந்த கிரிகோரி அந்த அடிப்படையில் அங்கேயும் அந்த குழப்பம் இருந்தது. ஒரு காலத்தில் அறியாமையின் காரணமாக அவர்களும் இந்த ஏப்ரல் காலகட்டத்தில் புத்தாண்டை வைத்திருந்ததாகவும், பிறகு அது தவறு, அது அது ஏற்புடையதல்ல என்று சொல்லி, அது பிறகு சனவரி திங்களுக்கு இந்த விண்டர் சால்டிஸ் என்று சொல்வார்கள், அந்த சனவரி திங்களுக்கு அது அவர்கள் மாற்றிய வரலாற்று குறிப்புகள்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே இது ஆங்கில புத்தாண்டு. ஆனால் இந்த புத்தாண்டு என்பது உலக மக்களால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொது நிகழ்ச்சியாக விடுமுறை வழங்கப்பட்டு நிகழ்த்தப்படுகின்றது. நாம் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உலக நாடுகளில் அவற்று அந்த அந்த சனவரி திங்கள் முதலாம் நாள் பொது விடுமுறை வழங்கப்பட்டு விடுமுறையும் வழங்கப்பட்டு அது புத்தாண்டு நாளாக கொண்டாடப்படுகின்றது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தினுடைய புத்தாண்டு நாளாக கருதுவது தவறு. அது வந்து உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொது நிகழ்வுதானே ஒழிய ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய தேசிய திருநாளாகவோ அல்லது அந்த இனம் சாற்றுகின்ற புத்தாண்டாகவோ கொள்வது தவறு. ஏன்னா அது அந்த அடிப்படையில் அது தமிழருக்கு புத்தாண்டு கிடையாது. சரி, ஆனால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போன்றுதான் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொருவரும் மதம் சார்ந்திருப்பார்கள். இப்பொழுது பெரும்பாலான தமிழர்களை பொறுத்தமட்டிலே சைவர்களாகவும் இந்துக்களாகவும் அது ஒவ்வொரு அதிலேயே வாத பிரதிவாதங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துக்குள் நான் வரவில்லை. அவ்வாறு இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு ஒரு அவர்களுடைய மதத்தை சார்ந்து அவர்கள் ஒரு ஒரு மாதத்திலே தங்களுடைய புத்தாண்டை கொண்டாடுகின்றார்கள். இன ரீதியாக பார்க்கின்ற பொழுது சீனர்கள் அவர்கள் பெரும்பாலும் மாசி மாதத்திலே தங்களுடைய புத்தாண்டை கொண்டாடுகின்றார்கள். அப்படி இனம் சார்ந்தவர்கள் தங்களுக்கென்று வருகின்ற மாதத்திலே இருக்கின்ற பொழுது தங்களுடைய புதிய ஆண்டாக அவற்றை கொண்டாடுகின்றார்கள் என்றால் தங்களுடைய இனத்தை காக்க வேண்டும், தங்களுடைய இனம் சார்ந்த விடயத்திலோடு தாங்கள் ஒத்துப்போக வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டில் அவர்கள் பயணிக்கின்றார்கள். ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டும்தான் இந்த ஒரு முரண்பாடான நிலை இருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் ஏப்ரல் 14 தான் நாங்கள் சித்திரை 14 கொண்டாட வேண்டும் என்று. இன்னொரு இப்பொழுது நாகரிக வளர்ச்சிக்குள் மூழ்கி இருக்கின்றவர்கள் சனவரி, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்ற நிலைமை இருக்கிறது. ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் ஏன் தை முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதி நிலை இருக்கிறது அல்லவா? அது ஏன் என்ற விளக்கத்தை சுருக்கமாக சொல்ல முடியுமா? நிரூபிக்க வேண்டும். தை முதல் நாள் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு என்பதை நாங்கள் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கின்ற பொழுதுதான் ஆம் இது சரியாகத்தான் இருக்கிறது, இதைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு எங்களுடைய மக்கள் வருவார்கள். நாகரிகத்துக்குடைய வளர்ச்சிக்குள் அல்லது மற்றவர்களுடைய நாகரிகத்துக்குள் மூழ்கி இருந்தாலும் கூட அறிவியல் ரீதியாக நாங்கள் இதை நிரூபணம் செய்கின்ற பொழுதுதான் அதில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. சொல்லுங்கள். அதாவது இது ஒரு இரண்டு வகையான நிலைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தமிழர் எந்த வகையினர் என்று நாம் சற்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக பரப்பில் இப்படி பார்க்கும் பொழுது மத வழி சார்ந்த பண்பாட்டின் இனங்கள் ஒரு திசையிலும், மொழி வழி சார்ந்த பண்பாட்டு இனங்களாகவும் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டுக்குமான ஒரு மயக்க நிலை தான் இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. மத வழி சார்ந்த பண்பாட்டு இன மக்கள் அல்லது நாடுகள் என்பன அவர்கள் மதம் தோன்றிய அல்லது மத ஆசிரியர் சமய ஆசிரியர்களுடைய அல்லது சமய முன்னோடிகளுடைய அந்த பிறந்த நாளையோ அல்லது அந்த அவர்களுக்கான சமய நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டோ புத்தாண்டு வழக்குகளை அவர்கள் வைத்திருப்பார்கள். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படி வைத்திருப்பார்கள். ஆனால் சீன இனம் அப்படி அன்று. சீன இனம் பொறுத்தவரை அது மொழி வழி சார்ந்த மதம், மதத்திற்கு அப்பால் அவர்கள் மொழி வழி சார்ந்த பண்பாட்டு இனமாக அவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் உலகத்தில் ஒரு தொன்மை மிக்க ஒரு இனம்தான். அவர்கள் எந்த மதத்தையும் தழுவி இருப்பார்கள். ஆனால் தங்களுடைய மொழியையோ தங்களுடைய விழுமியங்களையோ அவர் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், அதை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அந்த அடையாளங்களை, இன அடையாளங்களை அல்லது மொழி அடையாளங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். மொழி இனத்தினுடைய உயிர்ப்பாக, இனத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக மொழி தான் விளங்கும். மொழி அழிந்து விட்டால் அந்த இனம் முற்றிலுமாக மாறிவிடும். எனவே தமிழினம் சீன இனம் போல மொழி வழி பண்பாட்டு இனம் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அது மாறி போன காரணத்தால் தான், நான் சற்று முன்பு சொன்னது போல வரலாற்றில் ஏற்பட்ட இந்த தாக்கத்தால்
இந்த பண்பாட்டு தாக்கத்தால், ஆரிய இன தாக்கத்தால், வேறு பண்பாட்டு தாக்கங்களால் பல்வேறு சிதைவுகள் தமிழினத்திற்குள் நிகழ்ந்து விட்டன. அதனுடைய அறியாமை தொடர்ந்து கொண்டிருக்கிற தமிழினத்தில், தான் அறியாமையில் இருக்கின்றேன் என்பதை கூட அறியாத ஒரு இனமாக இந்த இனம் இருக்கின்றது. அதை அறிந்திருந்தால் தானே இது என்னுடைய அறியாமை போக்கு என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையில் இருக்கின்ற கரணியத்தால் தான் அவர்கள் இந்த மதவழி சார்ந்த இன்று வருகின்ற பொழுது அந்த ஆதிக்கத்திற்கு ஆட்பட்டு விட்ட பிறகு அது தம்முடையது என்று தமக்கு அல்லாதவற்றை ஏற்றுக்கொள்கிற, அல்லது அதாவது சிறு வயது முதலாகவே அவர்கள் உணர்த்தப்பட்ட கரணியத்தால் அதுதான் நம்முடையது என்று கருதுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு உருவாக்கிவிட்டது. அடுத்து இந்த பொங்கல் அல்லது தை முதலாளர்தான் தமிழ் புத்தாண்டு என்பது எப்படி நிறுவது, எப்படி அறிவியல் சார்ந்த முறையில் நிறுவது என்பதற்கு நான் சில குறிப்புகளை, பண்பாட்டு அளவிலான குறிப்புகளை, கணக்கியல் சார்ந்த குறிப்புகளை உங்களுக்கு நான் சுட்டி சொல்லலாம். அறிவியல் சார்ந்த நிலையை எடுத்துக்கொண்டால் பருவகால மாற்றங்கள், சற்று முன்பு எங்கள் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட அந்த பருவ அமைப்பு முறையை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். தொல்காப்பியத்தில் உழவு அந்த அதாவது பொருளதிகார அந்த திணை அமைப்பு முறையில் பார்த்தால் முல்லை திணையிலிருந்து தொடங்கும். முல்லை குறிச்சி அப்படின்னு தான் வரும். ஐந்து திணைகள், அந்த நான்கு திணைகள் அமைப்புல வருகின்ற பொழுது முல்லை திணையை பொறுத்தவரை கார்காலம் தான் அவர்களுக்கு வந்து முதன்மை காலமாக சொல்லப்பெறும். கார்காலம் எனவே ஏன்னா உழவர்களுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கார்காலத்தை தொடக்கமாக கொண்டு ஒரு மழை சுற்று வந்தால் அடுத்த மழைக்கு அவர்களுடைய விளைச்சலுக்கு அந்த நீர் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அதை பார்ப்பார்கள். ஆனால் பொதுவாக அறிவியல் அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சூரிய ஒளியினுடைய செல்கை, சூரிய ஒளியினுடைய செல்கை, சூரிய ஒளி தானாக எங்கும் செல்லாது. ஆனால் இந்த நில உலகம் என்ன செய்கிறது என்றால் இந்த சூரியனை சுற்றி வருகின்றது. சுழல்கின்ற பொழுது 360 பாகை என்ற அடிப்படையில் சுழல்கின்ற பொழுது பண்டை நாள் மக்கள், இது அறிவியல் குறிப்பு, தமிழருக்குள் இருக்கின்ற மாத பெயர்களையும் நாட்பெயர்களையும் நீங்கள் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் இந்த அறிவியல் சிந்தனையை தமிழர்கள் பண்டை காலத்தில் பெற்றிருக்கிறார்கள், பெற்றிருந்த ஒரு அறிவியல் இனமாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சான்றாக அமைகின்றன. குறிப்பாக நாள் என்று எடுத்துக்கொண்டால், நாள் என்பதற்கான உண்மை பொருள் என்றால் நாள், இன்றைய நாள் என்று சொல்கிறோம். இதற்கு பக்கல் என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது. பக்கல் என்ற சொல் நிலவை குறித்த ஒரு சொல், பக்கல் என்றால் நிலவை குறித்த ஒரு சொல். நாள் என்பது விண்மீனை குறித்த ஒரு சொல், அதாவது நாள் என்றால் நான் மீன் என்று சொல்வார்கள். நான் மீன், அது சொல் புணர்ச்சியின் அடிப்படையில் நான் மீன் என்று சொல்லப்படும். பிரித்தால் நாள் என்றுதான் வரும். நாள் என்றால் ஒளிர்விடும் விண்மீன் என்று பொருளாகும். இந்த இந்த அதாவது உலகம் கதிரவனை சுற்றி வருகின்ற இந்த சுற்றுப்பாதையில் அந்த அன்றைய கால தமிழ் மக்கள் கடல் உடைகளாக இருந்தாலும் சரி, உழவர்களாக இருந்தாலும் சரி, வா நோக்கிய பார்த்த பார்வையில் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் குறிப்பிடுத்துக் கொண்டார்கள். அதே வேளையில் நிலா வந்து பூமியை நடுவலகத்தை சுற்றி பொழுது 30 நாள், இந்த 30 நாள்களில் வந்து நிலா கலைகள் தோன்றுவதை கண்கூடாக பார்க்கும் இயற்கை நிகழ்வு. நிலா கலைகள் என்று சொன்னால் நிலா தேய்ந்தும் மறைந்தும் அதாவது வளர்ந்தும் வருவதை பார்க்கிறார்கள். இந்த ஒவ்வொரு நாளையும் அவர்கள் குறித்துக் கொண்டார்கள். தேய்பிறைகளை குறித்து கொண்டு பெயரிட்டார்கள், வளர்ப்பிறைகளை குறித்து கொண்டு பெயரிட்டார்கள். அதனை வடமொழியில் பிறகு மாற்றிக்கொண்டார். வடமொழியில் இப்போ நிலா வளர்கின்ற அந்த காலகட்டம் என்பது அது ஊர்மி என்று சொல்லப்பட்டது. முதல் நாள் ஊர்மி, இரண்டாம் நாள் ஈர்மி, மூன்றாம் நாள் மும்மி, நான்காம் நாள் நான்மி என்று தான் வளரும். அது வடமொழியில் பெயர் மாற்றம் சரி செய்யப்பட்டது. முழுமை அடைந்த பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் அந்த முழு நிலவுக்கு என்ன பெயர்? முழு நிலா என்று பெயர், நிறை நிலா என்று பெயர், இன்னொரு பெயரும் அதுக்கு இருக்கிறது, வெள்ளுவா என்று ஒரு பெயர் இருக்கிறது பண்டை நாளிலே, வெள்ளுவவு என்று பெயர். இப்படி இது ஒரு 15 நாள் நடக்கும். மறைந்தது ஒரு 15 நாள் இருக்கும். மறைந்த நிலாவுக்கு காருவா என்று பெயர். இது மலையாளத்தில் அப்படியே அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு நிலவுலகத்தை சுற்றி வருகின்ற பொழுது 30 நாள் பிடிக்கும். இந்த 30 நாள்களில் பூமி என்ன செய்யும்னா 30 பாகை கதிரவனை சுற்றுப்பாதையில் நகர்ந்து விடும். இப்படி 30 பாதை நகர்கின்ற பொழுது, வானத்தை நோக்குகின்ற பொழுது தெரிந்த ஓரை மண்டலங்களில் புள்ளி வைத்து குறித்து கொண்டார்கள். அப்படி குறிக்கின்ற பொழுது ஒரு வடிவம் தோன்றியது, ஒவ்வொரு வடிவம். இந்த வடிவத்தை அவர்கள் சுற்றி அவர் சுழன்று பார்க்கின்ற பொழுது, அதாவது ஒன்று ஒன்றாக பார்க்கின்ற மீண்டும் பழைய வடிவம் வந்த பொழுது மொத்தம் 12 வடிவங்கள் இருப்பதை இவர்கள் கண்டு, இந்த 12 வடிவங்களும் எப்பொழுதிருந்து தொடங்குகிறது என்று பார்க்கின்ற பொழுது, இதற்கு நான் சில சான்றுகளை சொல்லலாம். அதாவது இன்னைக்கு இருக்கின்ற இலங்கை தீவு, இந்த இலங்கை தீவு ஈழம் என்பதெல்லாம் ஒரு அருமையான பழந்தமிழ் பெயர்கள். இலங்கை தீவுக்கு ஏன் இலங்கை
என்ற அந்த பொருள் வந்தது, ஈழம் என்ற பொருள் வந்தது. அதற்கு அடிப்படை மூலமாக இருக்கின்ற வேர்ச்சொல் வந்து இல் என்று, இல் என்றால் ஒளி என்று பொருள். தமிழ் தொல்காப்பிலே எல்லை இலக்கம் என்று சொல்லப்பெறுகிறது. ஒளி என்ற அடிப்பொருளை காட்டும். இலங்குவது பெருந்துணை கண்டத்திற்கு இலங்குகிறது என்று ஒரு பொருளும் இருக்கிறது. ஆனால் பண்டைய பரப்பிலே அந்த இலங்கை தெற்கு பகுதியிலே குமரி பெருநிலப்பில் ஏறக்குறைய மகர தொடக்க காலகட்டத்தில் அந்த நகர்ச்சிக்கு முன்பதாக மகர கோடு என்று சொல்லப்படுகின்ற கேப் ஆஃப் கெப்ரிகான் சொல்வாங்க, அந்த கோட்டுக்கு அருகில் இருக்கின்ற கரணியத்தால் அந்த புள்ளியையும் தெற்கில் இருக்கிற இலங்கையை ஒரு புள்ளியாக வைத்துக் கொண்டு, பிறகு வடக்கு நோக்கி கடக கோட்டுக்கு கிட்டத்தட்ட அருகில் இருக்கக்கூடிய ஒரு உச்சம், தமிழிலே உச்சம் என்றால் உயர் என்று பொருள். அந்த உச்சம் என்ற பொருளில் உணர்த்துகின்ற இன்றைக்கும் இந்தியாவிலே வடநாட்டிலே உச்சைனி அல்லது உஞ்சை என்ற ஒரு நகர் இருக்கிறது. அந்த நகர் வரைக்கும் ஒரு கோட்டை இட்டு கொண்டு உலக நடுவரை கோட்டு என்று வைத்துக் கொண்டார்கள். ஏன் இந்த உலக நடுவரை கோடு என்று அமைக்க பெற்றதென்றால், இதுதான் சூரியனுடைய ஒளி நகர் வழி, ஒளி நகர்ந்து செல்கின்ற வழி. இந்த ஆறு பெரும் பொழுது பருவ காலங்கள், தொல்காப்பியத்திலே சொல்லப்பெற்ற முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் என்று வருகின்றது அல்லவா, கூதிர்காலம், கார்காலம், கூதிர்காலம், இந்த கால வரும் தமிழரை பொறுத்தவரை இந்த ஆறு பெரும் பொழுது என்று பெயர். இந்த ஆறு பெரும் பொழுது காலகட்டம், பெரும் பொழுதுன்னா ஒரு ஆண்டுக்கு இருக்கிற ஆறு பொழுது, இந்த ஆறு பெரும் பொழுது. சிறு பொழுது என்பது ஒரு நாளில் இருக்கின்ற பகுதிகள், இதுவெல்லாம் சிறு பொழுதுன்னு சொல்லப்படும். இந்த ஆறு பெரும் பொழுதுகளில் என்ன சொல்லப்படுகிறது, நீ கிபி 15 நூற்றாண்டில் கணக்கதிகாரம் என்ற ஒரு நூல் காணப்பட்டது, வெளியே பெற்றது. அது கிபி 15 நூற்றாண்டுடைய நூலாக சொல்லப்பெறுகின்றது. அந்த நூலில் குறிப்பிடப்படுகின்ற இந்த அதாவது கணக்கு முறைகள், இந்த கணக்கு முறையை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த கணக்கு முறையில் சொல்லப்பெற்ற செய்தி என்ன என்றால், இன்றைக்கு நாம் மணி நேரம் என்று கணக்கிருக்கின்ற இந்த நேரத்தை பண்டை நாளில் மணி நேரம் என்று, ஒரு மணி நேரம் என்று சொல்கிறோம், பண்டை நாளில் நாழிகை என்று குறிப்பிடுவார்கள். இந்த நாழிகை கணக்கு முறை பண்டை நாளில் காணப்பெற்றது, உழவர்களாலும் காணப்பெற்றது, கடலோடிகளால் காணப்பெற்றது, தமிழ் மக்களால் காணப்பெற்றது. இந்த அளவு நாழிகை என்ற சொல் நமக்கு தெரியும், ஆனால் நாழிகை என்ற அந்த வழக்காற்றை நாம் இழந்து விட்டோம். இந்த கணக்கு முறை எடுத்துக்கொண்டால் நமக்கு தெளிவாக தெரியும், இந்த சூரிய ஒளி நகர்ச்சியை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அந்த நாழிகை கணக்கெல்லாம் வைத்தார்கள். அந்த கணக்கு முறையில் சொல்லப்பெற்ற செய்தி என்ன, அதாவது இந்த ஒரு நாள் என்று சொல்லப்பெறுவது இரண்டு பொழுதுகளா இருக்கும், இரா பொழுது, பகல் பொழுது, பகல் பொழுது ஒரு நாள். இந்த பகல் பொழுது எடுத்துக்கொண்டீங்கன்னா அது ஒரு 30 வரும், இரா பொழுது 30 வரும். ஏன் என்று கேட்டால், இன்றை கணக்கு இருக்கிற கணக்குல ஒரு மணி நேரம் என்பது 2.5 என்ற கணக்காகும். இதுக்கு ஒரு நான் ஒரு மணிப்பூரியை உருவாக்கியிருக்கிறேன், இந்த கணக்கு முறை அடிப்படையாக வைத்து திருபொழுது மணிப்பூரியை நான் உருவாக்கியிருக்கிறேன். எனவே ஒரு மணி நேரம் என்று சொல்லப்படுவது 2.5 என்று சொல்லப்படும். இப்படி இந்த 2.5 கணக்கு முறை எடுத்துக்கொண்டு போனால் பகல் பொழுது 30 என்று சொல்லப்படும். இந்த 30 இராப்பொழுது பகல் பொழுது 30 பகல் யாமம் 4, அதே சாமம் கணக்கு என்று சொல்வார்கள். இராவிலும் இரவிலும் இந்த சாம கணக்கு என்று வரும். இந்த ஒரு நாள் இரண்டு பொழுது அல்லவா, இந்த நாள் என்பது நிலாவின் கலைகள் அடிப்படையில மொத்தம் 15 சென்றால், 15 சென்றால் நிலா நம்முடைய பூமியை சுற்றி வருகின்ற வேளையில பக்கங்கள் உருவாகும். இந்த பக்கங்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒளிப்பக்கம், இருட்பக்கம் என்று சொல்வார்கள். ஒளிப்பக்கம், இருட்பக்கம். ஒளிப்பக்கம்னா வளர்பிறை காலகட்டம், ஆமா இல்ல, ஒரு பெரும்பொழுது காலகட்டத்தில் நிலா சுற்றுகிற பொழுது வளர்பிறை கால, ஆமா நிலா கலைகள்ல வளர்பிறை காலகட்டம். அது மறைகின்ற அந்த தேய்பிறை காலகட்டம் வந்து இருட்பக்கம். இது வடமொழியில் அப்படியே மாற்றிக்கொண்டார்கள், சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று மாற்றிக்கொண்டார்கள். இதைதான் நம்ம திதின்னு சொல்லுவோம், அதாவது அவர்கள் திதி என்பார்கள். அது திதி என்றால் நிலாவுடைய ஒளி, தே என்பது ஒளி என்ற ஒரு பொருளும் அதுக்கு உண்டு. தேனா தமிழ்ல ஒளி, அதனுடைய பொருள் ஒளி, அல்லது மறைதல் என்ற இன்னொரு பொருளும் அதுக்கு உண்டு. இப்படி 15 ஒளிப்பக்கமும் 15 இருட்பக்கமுமாக இந்த இரண்டு பக்கங்கள் நிலாவுடைய அந்த சுற்று வட்ட பாதையில் நிகழ்வதை நாம் அதாவது கணக்கில் நாம் குறிப்பிடுகின்றார்கள். தை 1 தொடங்குகிறது. இன்னும் அது வந்து சரிகட்டல் முறை, அது அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற சரிக்கட்ட முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு குறிப்பாக இருக்கின்றது. எனவே இது கீழிருந்து வடக்காக, நான் சற்று முன்பு சொன்னேன் அளவா, அந்த இலங்கையிலிருந்து வரைக்கும் உள்ள கோடு ஏன் போடப்பட்டதுன்னா இந்த அடிப்படையில தான்.
இந்த ஒளிப்பாதை தொடங்குகிற காலகட்டம். அதனாலதான் அதுக்கு என்ன பேர், அந்த கோட்டுக்கு என்ன பேர்னா இளங்கோச்சக்கோடு பெயர். இதெல்லாம் இதை பற்றி அறிந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இதுக்கு இளங்கோச்சக்கோடுன்னு பேர். ஏன் இளங்கோச்சக்கோடு என்று வந்தது என்றால், இலங்கையிலும் தொடங்குகிறது, தெற்கு பகுதியிலும் தொடங்குகிறது. எனவே ஆண்டு முதல் தொடக்கம் இந்த மகர கோட்டிலிருந்து தொடங்குகிற காரணத்தால் தான் இது இந்த பெயரே இட பெற்றது. அது எந்த காலம் வருகிற தை முதல் நாள், தை ஒன்று என்ற அந்த அடிப்படையில் இத அறிவியல் பார்வையில் காணப்பட்ட சூரிய ஒளி நகர்வின் அடிப்படையில் நிறுவப்பெற்ற பருவ காலங்களும் அந்த அடிப்படையில் நிகழ்கின்ற காரணத்தால் இதனை தமிழர்கள் முதன்மைப்படுத்தினார்கள் என்பதுதான் என்னுடைய விளக்கம். சரி, இப்பொழுது தை முதல் நாள் என்பதும் தமிழர் புத்தாண்டாக இருக்க வேண்டும் என்பதும் அறிவியல் ரீதியாக நீங்கள் இப்பொழுது சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் தைப்பொங்கலை பொறுத்த மட்டிலே தமிழர்களுடைய திருநாளாக அது பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு சிலர் அது ஒரு மதம் சார்ந்த விழாவாக அதனை பார்க்கின்றார்கள். தை திருநாள் என்பதும் பொங்கல் என்பதும் தமிழர் புத்தாண்டு என்பதும் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி இந்த வளர்ந்து வருகின்ற இளையோர் சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன் தைப்பொங்கலை கொண்டாட வேண்டும்? இது ஒரு மதம் சார்ந்த பண்டிகை பார்க்க மறுக்கின்றார்கள், மதத்தோடு சார்ந்து நிற்கிறார்கள். இது மதம் சார்ந்த பண்டிகை என்று கருதுகின்ற சிந்தனையின் பிற்பாடு ஏற்பட்ட உணர்வுதான். ஏன் தைப்பொங்கலை கொண்டாட வேண்டும் என்றால், உள்ளபடியே பார்க்கும்போது தமிழர்கள் மட்டுமல்ல உலகின் மக்களுக்கு இது பொதுவான ஒரு நாளாகவும் இது விளங்குகிறது. இந்த தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டு என்பது காலையில் பெரும் பொங்கல் காலகட்டத்தில் என்ன செய்வார்கள், வீட்டுக்கு வெளியே கிழக்கு புறமாக கதிரவன் எழுச்சி பெறுகின்ற, கதிர் ஆணி எழுகின்ற அந்த சூரிய உதய பொழுதில் தான் பொங்க வைப்பாங்க இல்லையா. அது கதிரவனை வரவேற்பது. தமிழர்கள் பொதுவாகவே ஒன்றை வரவேற்கின்ற பொழுது அன்றைய நாளில் பொங்கல் வைக்கிற வழக்கம் தமிழருக்கு உண்டு. ஒரு புது புரிந்தா பொங்கல் வைப்பாங்க, தொழில் புரிந்தா பொங்க வைப்பாங்க. இந்த புத்தாண்டு பிறக்கின்ற காரணத்தால் கதிரவனை வரவேற்கின்ற முகமாக அன்றைக்கு பொங்க வைப்பாங்க. ஏன்னா அது புத்தரிசி அறுவடை செய்து அவங்களுக்கு புத்தரிசி கிடைக்கிறது, அதை பொங்க வைத்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அந்த பொங்கல் கூட பொங்கி வழியினோ என்று எதிர்பார்ப்பார்கள். ஏன்னா அந்த ஆண்டு முழுக்க அவங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக சீராக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அதன் வழியாக அவங்க கொண்டாங்க. அது வந்து ஒரு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தது. எனவே இது ஒரு பண்பாட்டு விழா, ஒரு உழவராக வாழ்ந்த மக்கள் இனத்தில் இருக்கின்ற ஒரு பண்பாட்டு விழா. உலகம் என்பது அந்த உழவை அடிப்படையாக கொண்டுதான், இந்த புத்துலக காலகட்டத்துல கூட நாம் உழவு இல்லை என்றால், உழவு சார்ந்த உணவு இல்லை என்றால் நாம் உயிர் பிழைக்க முடியாது. நீங்க எந்த புது வடிவத்திலும் அந்த உணவை மாற்றிக்கொள்ளலாம், ஆனா அணியம் செய்யணும், தயாரிக்கணும், அதை நிலத்துல உழணும், அல்லது வேறு வடிவத்தையாவது நீங்க வந்து பயிர்களை உழவைக்கணும். பயிர் இல்லை என்றால் ஏனைய இது ஒரு உணவு சுழற்சி சக்கரத்தில் அழிந்துபடும். ஒன்றின் இழப்பு இன்றொன்றின் இழப்பாக போய் முடியும். ஒரு பயிரின் இழப்பு இன்னொரு உயிரினுடைய இழப்பாக போய் முடியும். ஒரு உயிரின் இழப்பு இன்னொரு உயிரின் இழப்பாக போய் முடியும். இதுதான் இந்த சுற்றூழியல் அமைப்பு உள்ள உணவு சக்கரத்தில் கூட நாம் பார்க்கிறோம், உணவு சக்கர முறையில் நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்பில் பார்க்கின்ற பொழுது சூரியனை வரவேற்கின்ற இயற்கை நிகழ்வாக அது இருக்கின்றது. நான் மூன்று வகையாக இது எப்படி இது அனைவருமே கொண்டாட வேண்டிய ஒரு விழா, இது தமிழ் சார்ந்த பண்பாட்டு விழா, அது புதுமை விழா என்று நான் சொல்கிறேன் என்றால், ஒன்று இயற்கையை நேசிக்கின்ற ஒரு விழாவாக இது இருக்கின்றது. சூரியனை வரவேற்பது, பயிர்களை போற்றுவது என்ற அடிப்படையில் இயற்கையை நேசிப்பது. அதற்கடுத்து நீங்கள் பார்க்க போனால் ஏனைய உயிரினங்களை நேசிப்பது. நீங்கள் பொங்கல் காலகட்டத்தில், இது பொங்கல் காலகட்டத்தின் மட்டுமல்ல திருக்குறள் சாற்றுகின்ற நிலை என்னன்னு சொன்னா அருள் உணவு. அருள் உணவு என்ன, அருள் சார்ந்த உணவு என்பது உயிர்களை கொன்று அந்த புலால் உண்ணாமை அந்த வழக்கின அந்த பொங்கல் நாள்ல கட்டாயம் பின்பற்றுவாங்க. யாராக இருந்தாலும் புலால் உண்ண மாட்டாங்க, ஏன்னா அது எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது என்ற அருள் தன்மையை ஊட்டுகின்ற ஒரு விழாவாக உயிர்களை நேசிக்கணும். அது அந்த நாள் மட்டும்தானா, மற்ற நாள் இல்லையா என்றா மற்ற நாள்ல தொடர்ந்தா மிக சிறப்பு என்பது நம்முடைய வேண்டுகை, அவ்வளவுதான். ஆனா அந்த நாள்ல கட்டாயமா பின்பற்றுவாங்க. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாந்தனை மாந்தன் நேசிக்கின்ற ஒரு விழாவாக இன்னொரு நம்முடைய உறவினர்களை சென்று காணுகின்ற காணு பொங்கலாக அது இருக்கும். கன்னி பொங்கல் என்று சொல்ல பெற்றது, ஆனால் உள்ளபடியாகவே காணும் பொங்கல், உறவுகளை சென்று காணுதல் அல்லது ஏனையவரை நம் வீட்டுக்கு வரவேற்றல் என்ற இந்த ஒரு அடிப்படை ஊர்களில் இயற்கையை நேசித்தல், உயிரினங்களை நேசித்தல், மாந்தரை நேசித்தல், இயற்கை நேயம், உயிர் நேயம், மாந்த நேயம் என்ற அந்த மூன்று அடிப்படை சிந்தனைகளை வெளிக்காட்டுகின்ற
ஒரு விழாவாக, ஒரு சிறப்புக்குரிய விழாவாக, ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற விழாவாக இருக்கின்ற பொழுது இதை கட்டாயமாக நாம் மட்டுமல்ல உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு புதுமை விழாவாகவும் இது இருக்கிறது என்பது அறிவியல் சார்ந்த அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனித மானுடவியல் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இயல்பாக சிந்திக்கின்ற பொழுது கூட இது புறந்தள்ளத்தக்க ஒன்றல்ல. உள்ளபடியே மனிதர் அனைவரும் போற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விழாவாக இது விளங்குகிறது. ஆனால் இது ஒரு நீங்கள் தமிழர் தாயகத்திலே உங்களுடைய பாதம் பதிந்திருக்கிறது, தமிழ் தேசியத்தோடு நெருக்கமாக பயணித்தவர், தமிழர்களுடைய தலைமையை நீங்கள் நேரடியாக சென்று சந்தித்தவர் என்ற முறையிலே முதன் முதலாக தமிழகத்தை தாண்டி தமிழகத்துக்கு முன்பாக தமிழர் தாயகத்தில் தான் தை முதலாம் திகதி தைப்பொங்கல் தினம் தமிழர்களுடைய புத்தாண்டாக அறிவிக்க உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது எல்லோருமே அதை பெரிதும் வரவேற்றிருந்தார்கள். அதனை தொடர்ந்துதான் தமிழகத்திலே அப்போது 2008 என்று நினைக்கின்றேன், அப்போது தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனை தமிழர் தை முதலாம் திகதி தான் தமிழர்களுடைய புத்தாண்டு என்றும் தை திருநாள் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு என்றும் அரசாணை பிறப்பித்திருந்தது. அது வாத பிரதிவாதங்கள் அங்கே இடம்பெற்றிருந்தாலும் கூட அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பின்பு ஆட்சிக்கு வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 உள்ளவர்கள் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அது மக்கள் மத்தியிலே அமல்படுத்தப்பட்டுவிடும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்று இல்லாமல் செய்த இந்த புத்தாண்டு நிகழ்வு தை முதலாம் திகதி என்பது புத்தாண்டு அல்ல என்று இல்லாமல் செய்தது இன்றும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகவே இதை எவ்வாறு மக்கள் என்றால் எந்த ஒரு விடயத்தை நாங்கள் அடிப்படையாக கொண்டாலும் தமிழகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பல விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஏன்னால் கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் இருக்கின்றது, பெரும்பாலான தமிழ் மக்கள் வாழுகின்றார்கள் என்கின்ற அடிப்படை காரணத்தை வைத்து பல விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே இதை மக்கள் மத்தியிலே மீண்டும் கொண்டு வருவது என்பது ஒரு மிகச் சிரமமான ஒரு விடயமாக இருக்கும். இதை நோக்கி நாங்கள் எவ்வாறு பயணிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தமிழீழ கொஞ்சம் நினைவுபடுத்தி விட்டீர்கள், என் மனத்திற்கு கொஞ்சம் அது மன கலக்கத்தையும் தருகின்றது. என்னுடைய மிகப்பெரிய கனவாக அயல் நாடுகளில் இருக்கின்ற தமிழர் என்ற அடிப்படையிலே நான் தமிழ் இனத்தை எல்லாம் நாம் கனவாக கொண்டிருந்தோம். எனவே அதனுடைய விடிவு அதனுடைய என்பது விடுதலை என்பது தமிழ் இனத்தில் மிகப்பெரிய ஒரு எல்லா வகையான விடிவுகளுக்கும் ஒரு மூல கரணியமாக அது அமைந்திருக்கும். நமக்குள் ஏற்பட்ட ஒரு பெரிய போகுல் நிலை என்றுதான் கூற வேண்டும். அது காலம் தள்ளி போயிருக்கலாம். ஆனால் தாங்கள் குறிப்பிட்டது போல அந்த சந்திப்பு கட்டங்களில் கூட தலைமை அறிவித்த நேரடியாகவே நான் என்னுடைய கலந்துரையாடலில் அறிவித்தது பொங்கலே தமிழ் புத்தாண்டு என்றும் பொங்கலே நாம் கொண்டாடுகிற விழா என்றும் அந்த குறிப்பிட்ட செய்திகள் இன்றும் என்னுடைய நினைவில் இருக்கின்றன. இந்த சூழலில் நாம் தமிழக சூழலில் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் இந்த கொள்கை முரண்பாடு கொண்ட அல்லது சித்தாந்த முரண்பாடு கொண்ட பொன்முடிவு முரண்பாடு கொண்ட அமைப்புகளுடைய ஆட்சிகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் இந்த சிக்கல் இப்படி தொடர்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் இந்த சித்தாந்த முரண்பாடு என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வரலாற்று அடிப்படையில் ஏற்பட்டுவிட்ட ஒன்று இந்த சனாதன ஆரிய அந்த சார்பு சித்தாந்தம், இன்னொன்று தமிழர் என்ற தமிழ் தேசிய சித்தாந்தம் என்ற அடிப்படையிலே இருக்கிற சித்தாந்தம், இரண்டுக்குமான மோதல் தான். இந்த மோதலில் எது வலுப்பெறுகின்றதோ அது பரப்பப்பட்டு கொண்டிருக்கும். எனவே இதனுடைய இப்படி இவர்களை அடிப்படையாக அதாவது தமிழக அரசியல் மாற்றத்தை ஒரு வந்தால்தான் இது மாறும் என்று எண்ணுவது கூட ஒரு பகற்கனவாக இது அமைகின்றது. ஏனென்றால் இவர்கள் வந்துவதை அவர்கள் மாற்றுவார்கள், அவர்கள் வந்ததை இவர்கள் மாற்றுவார்கள், இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். எனவே இது தமிழ் மக்களிடத்து அறிவு சார்ந்த ஒரு கருத்தியல் ஏற்றமாக தான் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதில் தமிழக அறிஞர்கள் 1921 மறைமடிகளுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 500 தமிழ் புலவர்கள் ஒன்று கூடி திருவள்ளுவர் தொடர் ஆண்டு ஆராய்ச்சியினை செய்து அந்த தொடராண்டினை நாம் கொள்வோம் என்று உறுதிப்படுத்தியதாக கூறுகிறார்கள். அது 1923 கல்லூரியில் இடம்பெற்ற ஒரு கூட்டம். ஆமா, கூட்டம் அதை கூட சில இல்லை அப்படின்னு மறுக்கிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் தொடராண்டு ஆராய்ச்சி குறிப்பினை அத்தனை பேரும் அறிஞர்கள் பலரும் குறிப்பிடுகிறார்கள். முத்தமிழ் காவலர் கே.பி. விஸ்வநாதன் கொண்டு பிறகு 1935 ஒரு மாநாடு கூட்டு பெற்றது. நாவலர் சோமசுந்தர பாரதியார் திருவள்ளுவர் தொடராண்டினை
வைத்து அடிப்படையாக கொண்டு இந்த தமிழர் காலத்தை நாம் தொடங்குவோம் என்றெல்லாம் கருத்தறிவித்தார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்க தமிழக அரசு 1971 என்று நினைக்கின்றேன், அந்த கால 72 இந்த காலகட்டத்தில் தான் அரசாணை பிறப்பித்து இந்த திருவள்ளுவர் தொடர் ஆண்டினை நாம் கொள்ளுவோம், அதில் தை நாளில் நாம் தொடக்கமாக கொள்ளுவோம் என்று சொல்கின்ற அந்த மரம். இது தமிழர் அடையாளத்தை முன்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. இப்ப நாம் தமிழ் மக்களிடையே ஒரு வினாவை தூண்டிக்க வேண்டும். நாம் ஒரு ஒரு பழம்பெருமை வாய்ந்த, ஒரு தொன்மை மிக்க, தனித்தன்மை பொருந்திய விழுமியங்களையும் அடையாளமும் கொண்டிருக்கின்ற ஒரு இனம். எனவே நம்முடைய அடையாளங்கள் தமிழ் சார்ந்த அடையாளமாக இருத்தல் வேண்டுமா? நமக்கு தலைமையாக, நமக்கு ஒரு வழி நெறியாக திருக்குறள் போன்ற நம்முடைய தமிழ் சார்ந்த விழுமியங்களை உணர்த்துகின்ற வாழ்வியல் நெறிநூல்கள் இருக்க வேண்டுமா? அல்லது நமக்கு பண்பாட்டுக்கும் நம்முடைய மரபுக்கும் பொருந்தாத வடக்கத்திய நூல்களையும் வடக்கத்திய வழிநெறிகளையும் வடநாட்டு வழிநெறிகளையும் நாம் வழிகாட்டிய கொள்ள வேண்டுமா என்பதை நாம் தான், தமிழ் மக்கள் தான் இதை தீர்மானம் செய்வோம். நம்மை கட்டுவதற்கோ, நம்மை வழி நடத்தி சொல்வதற்கோ நமக்கு தெளிவான ஒரு அரசு என்பது இன்றைக்கு இல்லை, ஒரு ஆளுமை என்பது இன்றைக்கு இல்லை. இல்லாத ஒரு சூழலில் நான் பல பழமையினுடைய தோழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூட நான் இதை நான் ஒன்றை முன்வைக்க விரும்புகின்றேன். நம்முடைய மொழிக்கும் இன பண்பாட்டு கூறுகளுக்கும் அல்லது தமிழின விழுமியங்களுக்கும் எதிராக மாறாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருப்பின் அதுக்கு நமக்கு எதிராக இருக்கிறது என்றுதான் பொருள். இதை நாம் தெளிவாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். என் மொழியை ஒரு கருத்தியல் வந்து அழிக்கிறது, என்னுடைய இனத்தை ஒரு கருத்தியல் வந்து சிதைக்கிறது என்றால் அது நமக்கு சார்புடைய, நமக்கு ஏற்புடைய ஒன்று அல்ல என்பதை நாம் முடிவு பண்ண வேண்டும். இந்த இடத்தில் நாம் எதை வைத்து, எதை ஒரு ஒரு பற்றுக்கோடாக வைத்து, எதை நாம் ஒரு உரைகளாக வைத்து இது நமக்கு ஏற்புடையது, இது நமக்கு ஏற்பில்லாதது என்று நாம் முடிவு பண்ண முடியும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய விழுமியங்களுக்கு எதிர்ப்பாக, நம்முடைய மொழிக்கு எதிர்ப்பாக, நம்முடைய தமிழ் மரபியலுக்கு எதிர்ப்பாக ஒரு கூறு வந்து, ஒரு 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 நிகழ்வோ அல்லது ஏதாவது ஒரு பண்பாட்டியலோ வந்து திணிக்கப்படுகிறது என்றால், அல்லது அதை நாம் நிகழ்த்துகிறோம் என்றால், அது என் மொழிக்கு சார்புடையதா, என் இனத்தை வாழ்விக்கிறதா, என்னுடைய விழுமியங்கள் வாழ்விக்கிறதா எதிர்காலத்தில் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்க இந்த சித்திரை புத்தாண்டில் என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்திரை மாதத்தின் மீது நமக்கு எந்த வகையான பகையும் கிடையாது. அந்த பருவ காலத்தில் நமக்கு எந்த ஒரு பகையும் கிடையாது. தமிழ் மாத கணக்கில் வருகின்ற ஒரு மாத செல்வுதான். அந்த காலகட்டத்தில் சூரியன் எங்க நிற்கும்னா பூமியினுடைய நில உலகத்தினுடைய நடுப்பகுதியில் கூட ஒரு ஒரு அந்த சித்திரை மாதத்தில் கூட ஒரு புனைக்கதை இருக்கிறது. நாரதருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே ஏற்பட்ட உறவுகள், அது தொடர்பான விடயங்கள் கூட கோடிட்டு காடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதில் கூட அந்த 60 வருடங்களுக்கு ஒரு முறை மாறி மாறி வருகின்ற அந்த இது கூட ஒரு இடத்தில் கூட தமிழ் சொல்லை காணவில்லை. இல்லையே, அதுதான் நான் கேட்கின்றேன். இதை நம்ம கேள்வி கேட்க வேண்டும். ஏன் தமிழ் இல்லை, ஏன் தமிழ் இல்லை? இது தமிழ் புத்தாண்டு என்று சொல்கிறீர்கள், ஆனால் நாள்காட்டியிலோ இந்த பஞ்சாங்க ஐந்தர குறிப்புகளிலோ இந்த தமிழ் சொற்கள் இம்மியளவு கூட இல்லையே, இந்த 60 பெயர் ஒன்று கூட தமிழ் இல்லையே, ஏன் என்று ஒரு வினா தொடுக்க வேண்டாமா? நான் தமிழன், என் மொழி தமிழ், என் தாய்மொழி தமிழ், அது வாழ் வேண்டும் நான் நினைக்கின்றேன். அதுதான் என்னுடைய தேசிய இனத்திற்கான விடுதலினுடைய அடையாளங்களில் ஒன்று. அப்படி இருக்கும்போது என் மொழிக்குள் எப்படி இவையெல்லாம் வந்து புகுந்தன, புகுத்த பெற்றிருக்கின்றன என்று தானே நாம் கொள்ள வேண்டும். இந்த வரலாறை நாம் திரும்பி பார்க்க வேண்டாமா? இதனை நான் நம்முடைய இளைய தலைமுறைக்கு ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றேன். எண்ணி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய போராட்டம் என்பது ஒன்று இரண்டு வகையாக கருத்து போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 3000 காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு முழுவீச்சு வடிவமாகத்தான், அந்த போராட்டத்தின் முழுவீச்சு வடிவமாக தான் தமிழர் விடுதலை போரை நான் பார்க்கின்றேன். அது உள்ளபடி விடுதலை போர் என்பது ஒரு ஆரிய ஆதிக்கத்திற்கு நம்மை அழிக்க வந்த ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்த பெற்ற ஒரு போராட்டம் தான். அது வெறுமனே ஒரு சிங்கள இனம் என்று மட்டும் நாம் பார்க்க முடியாது. சிங்கள பேரினவாதம் என்பது அதனுடைய ஒரு கூறு, அந்த எதிராளிகளுடைய ஒரு கூறு. எனவே அவர்கள் ஒட்டுமொத்தமாக தான் சேர்ந்தார்கள். அந்த ஆரிய இனம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கை கொடுத்தார்கள் அல்லவா? எனவே தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை என்று வருகின்ற பொழுது இவையெல்லாம் அதற்குள் உள்ளடக்கும். தமிழிய அந்த விடுதலைக்குள் இவையெல்லாம் உள்ளடக்கமாக இருக்கும். எனவே இது விடுதலை கூறாகவும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் நாம் வந்து நம்முடைய தலைமையை மிக தெளிவாக உணர்ந்து தான் அதாவது முடிவெடுத்த ஒரு நிலைப்பாடுகள் இவையெல்லாம், அவற்றை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நிறைவாக உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கலாம் நினைக்கிறேன். இந்த புலம்பெயர் தேசத்தை பொறுத்த மட்டிலே ஒரு நெருக்கடியான ஒரு கால சூழல், ஒரு நெருக்கமான ஒரு கால, ஒரு இயந்திர வாழ்க்கை வாழுகின்ற ஒரு நிலையில் தான் எல்லோருமே இருக்கின்றார்கள். ஒரு பண்டிகை என்று சொன்னாலும் அது பொதுவாக
ஒரு இனம் சார்ந்த பண்டிகை என்று வருகின்ற பொழுது அந்த நாளிலே அவர்கள் அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு கொண்டாடுவது என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் தமிழ் தேசியத்தோடும் நெருங்கிய ஒரு தொடர்பை கொண்டிருக்கிறீர்கள், தமிழகத்தோடும் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறீர்கள், தமிழ் சார்ந்த விடயங்களிலே நீண்ட கால தமிழ் சமூகத்திற்கு அது புலமாக புலம்பெயர்ந்த தேசமாக இருக்கலாம், தாயகமாக இருக்கலாம், நீங்கள் நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தமிழிடம் வரலாற்று பரப்பிலே மிக நெடிய நீண்ட காலத்தை கடந்து வந்திருக்கிற ஒரு இனமாக இன்று இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கடந்து வந்த சூழலே தனக்கு என்ன இந்த வரலாற்று பரப்பிலே என்றை திரும்பியும் பார்க்க வேண்டும். அப்படி திரும்பி பார்க்கின்ற வகையில் நான் இன்று நம்முடைய இனம், குறிப்பாக ஒவ்வொரு அதாவது தனி இனமாக தனி மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழருமே தன்னுடைய நிலை, தன்னுடைய இன விழுமியங்களை பேணி கொண்டிருக்கின்றதா என்பதையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நான் எந்த நாடுகளிலும் வாழலாம், ஆனால் எந்த நாடுகளில் நான் வாழ்ந்தாலும் நாம் அத்தனை பேருமே ஒருங்கிணைக்கின்ற ஒரு ஒற்றுமை கோடாக இருக்கக்கூடிய ஒன்று நம்முடைய தாய்மொழி, நம்முடைய தமிழ். அந்த தாய்மொழியான தமிழ் அடிப்படையிலே நாம் தமிழர்கள் என்று நாம் குறிப்பிடப்படுகின்றோம். ஒரு காலத்தில் இன்றும் சரி, அதாவது தொடர்பே இல்லாது இருந்த நிலையில் இருந்த அயலக வாழ் மக்களை அத்தனை பேருமே ஒரு கோட்டுக்குள் ஒன்றிணைத்து நிறுத்திய ஒரு மாபெரும் விடுதலை போராட்டமாக தமிழீழ விடுதலை போராட்டம் இருந்தது. மலேசிய தமிழர்களை ஐரோப்பிய தமிழர்களுக்கு தெரியாது, தமிழக தமிழர்கள் கூட பெருமளவு தெரியாது, ஈழத்தமிழர்களுக்கு தெரியாது. இப்படி இருந்த ஒரு சூழலிலே அத்தனை பேருமே ஒரு உடன்பிறப்பு, ஒரு உறவாக ஒருங்கிணைத்த ஒரு போராட்டமாக தமிழீழ விடுதலை போராட்டம் இருந்தது. அந்த அந்த விடுதலை போராட்டத்துடைய இலக்கு, அது நோக்கு தமிழ் இனத்தின் ஒரு வலிமை பெற்ற ஒரு இனமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான். எனவே அதில் எந்த வகையான உடைவும் சிதைவும் வாராவண்ணும் எந்த வகையான பிறழ்வான கருத்தேற்றங்களையும், அதாவது நம்முடைய எதிராளிகள் செய்கின்ற சூழ்ச்சி வலைகளுக்குள்ளும் நாம் வீழ்ந்து விடாமல் நாம் ஒற்றுமைப்பட்டு நாம் விளங்குதல் வேண்டும். தமிழினம் என்ற அந்த ஒரு கோட்டுக்குள் நாம் ஒற்றுமைப்பட்டு விளங்குதல் வேண்டும். அதற்கு துணையாக வருகின்றவர்களை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு ஏற்பாக வருகின்றவர்களை நாம் அழைத்து வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நமக்கு இருக்கின்ற அந்த வலிமையை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய அடையாளங்களை நாம் காக்க வேண்டும். புறச்சூழல்கள் நமக்கு மிகப்பெரிய வெல்வெளியாக சவாலாக அமையலாம். அதாவது வாழ்கின்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகள், இப்ப மொழி சார்ந்த சிக்கல்கள் நமக்கு வரலாம். நம்முடைய பிள்ளைகள் நாம் தமிழில் பேசுவோம், ஆனால் பள்ளிகளிலே பயிலுகின்ற பொழுது அவர்கள் அயல் மொழி பேசுகக்கூடிய சூழல் ஏற்படும், படிக்கக்கூடிய சிக்கல் ஏற்படும். ஆனால் அந்த சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எந்த மொழியையோ எந்த இனத்தையோ எந்த பண்பாட்டுக்கோ நாம் எதிரானவர்கள் அல்லர், நாம் யாருக்குமே எதிரானவர்கள் அல்லர். ஆனால் நாம் நம்முடைய விழுமியங்களை அவற்றுக்காக நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. நம்முடைய அடிப்படை தனித்தன்மைகளை, நம்முடைய மொழியை, ஏனைய மொழிக்காக நாம் இழந்துவிடக்கூடாது. அவற்றை நாம் பொது உறவுக்காக, இப்ப ஆங்கிலம் என்றால் பொது உறவுக்காக ஆங்கிலத்தை நாம் படிப்பதோ ஆராய்வதோ பேசுவதோ தப்பில்லை. ஆனால் நம்முடைய இன உறவுகளுடைய தொடர்புக்கும் நம்முடைய வரலாற்று, அது தமிழ் என்பது என்னை கேட்டால் ஒரு ஒட்டுமொத்தமாக வரலாறு சார்ந்த ஒரு மரபு அணுவாகத்தான் நம் இனத்தை இனத்தில் இருக்கிறது. பண்டை நாளில் தமிழன் எவ்வாறு சிந்தித்தான் என்பதை அன்றிலிருந்து தொடங்கி வருகின்ற பயன்படுத்தப்படுகின்ற இன்றைய தமிழ் சார்ந்த சொற்கள் உணர்த்தும். எனவே அது இழந்து விட்டால் இந்த வரலாற்று மரபினமே அற்றுப்போய்விடும். எனவே அதை பேணுகின்ற நிலையிலே ஒட்டுமொத்த உறவுகளையும் நாம் பேணி புரத்து கொள்ள வேண்டும். எந்த வகையான இன்றைக்கு நடப்பு உலகில் ஏற்படு இருக்கின்ற பல்வேறு அரசியல் தாக்கங்களுக்கு நாம் மதிமயங்கிவிடக்கூடாது. இப்ப தமிழக அரசியல் தாக்கல் பல்வேறு நிலைகளிலே செய்யப்படுகின்றன. அந்த அரசியல் சூழலுக்குள் நாம் போய் சிக்கிவிடக்கூடாது. கூடாது தமிழினத்தினுடைய விழுமியங்களை தலைமை கட்டமைத்த அந்த கட்டுக்கோப்புக்குள் நின்று நாம் அதனோடு தொடர்ந்து நாம் எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும். நம்முடைய மொழியை நாம் காக்க வேண்டும், நம்முடைய பண்பாட்டை நாம் காக்க வேண்டும், நம்முடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுமைகளை நாம் காக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் உலகளாவிய நிலையில் தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொண்டு தமிழினம் இயங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள், நல்ல தமிழ் சொற்களை வாழ்வில் அன்றாலும் பயன்படுத்துங்கள், தமிழருடைய பண்பாட்டு விழாவாக இருக்கின்ற பொங்கல் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்கள் என்று கூறிக்கொண்டு
உலக வாழ் தமிழர்கள் அனைவருக்குமே என்னுடைய இனிய பொங்கல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு நான் நிறைந்த மனத்தோடு மிகுந்த நன்றியறிதலை கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய வானொலி பொறுப்பாளருக்கும் என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி திரு இரா திருமாவளவன் அவர்களே. இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து கொண்டு ஒரு மதிப்புமிக்க கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக எங்களுடைய டிவிஎஸ்இஎம்ஆர் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் தமிழ் பணி மீண்டும் தொடர்ந்து தமிழ் உலகுக்கு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் எங்களுடைய தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பொழுது சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.